any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand கார கூட மூவ் பண்ண முடியாத அளவுக்கு முன்னாடி பின்னாடி விட்டா மேலே ஏறி கரடியை உடைச்சு உள்ள தளபதி வெளியே எடுத்துருவாங்க போல. காரை சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க, அப்படியே காரை பிடிச்சி தள்ளுறாங்க, ஸ்க்ராச் பண்ணுறாங்க, சைடில் இருக்க மிரரை போட்டு உடைக்கிறாங்க. அதை வந்து கோபத்தில் இருக்கிற அன்பின் மீதில் எப்படியா அவர் தொட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியிலே இது புதுசாக இருக்கு. ஆனால் கேரளா ஆடியன்ஸ் விஜய் இப்படி பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளாவிலேயே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா விஜயின் மேலே இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கேரளா ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. கேரளாவில் சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் தான். அது நீங்கள் வந்து லீக் பண்ணாலும் சரி, நான் வர்றேன்னு போஸ்ட்டே அடிச்சு விட்டாலும் சேர மாட்டாங்க ஆள். அதான் இன்னொன்று நின்றுட்டுருக்காங்க. ஆமாம், ஓகே. ஆனால் இவ்வளோ நாள் வந்து அரசியல் படத்தெலாம் தவிர்த்துட்டே வந்தார் சார், இப்போ எப்படி ஃபுல்லாக அரசியல்? ஆமாம், அரசியல் கட்சி ஆரம்பி அரசியல்வாதி ஆகிட்டார்ல மக்கள், இதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரில் இப்போ அப்படிங்கும் போது அவர் தான் அடுத்த படத்துக்கு அடுத்த தலைவர் அவர் ஆகிட்டார். அவர் தன்னுடைய கட்சியை கொள்கை கட்சி பாடல் கூட அந்த படத்தில் வைக்கலாம், கட்சியினுடைய கொடியை கூட படத்தில் காட்டலாம். ஆனால் வெற்றிமாறன் தானே சார் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. இல்லை, வெற்றிமாறன்லாம் எப்படி வரும்? நீங்கள் வெற்றிமாறன் படம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் போகும். அதில் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக தெரிஞ்சு 99% அட்லி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நலம் சார். தளபதி விஜய் அவருடைய அரசியல் செயல்பாடை பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். இதுக்கு மத்தியில் படமும் நடிச்சிட்ருக்காரு. நேற்று கேரளாவுக்கு போயிருக்காரு. முன்னாடியே தெரியும், தமிழ்நாட்டோட கேரளாவில் உயிரை கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நேற்று ஒரு அளவுக்கு மேலே போய் அந்த காரை கூட மூவ் பண்ண முடியாத அளவுக்கு முன்னாடி பின்னாடி விட்டால் மேலே ஏறி கரடியை உடைச்சி உள்ள தளபதி வெளியே எடுத்துருவாங்க போல். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, பார்த்தீங்களா அதை? இல்லை, அது உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழ் நடிகர் ஒரு அதர் ஸ்டேட்டில் வேறு ஒரு மாநிலத்தில் போய் இந்த அளவுக்கு அவரை வந்து அன்பின் மிகுதியில் வந்து கார் கண்ணாடிலாம் உடைச்சி கார்லாம் ஸ்க்ராட்ச் அந்த கார்லாம் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஃபுல்லாக சைட்லெலாம் இது பண்ணி அவர் கார்க்குள்ளே ஏர்போர்ட்லேருந்து இறங்கி உள்ளே உட்காந்துருக்கிறாரு. அந்த கார் மூவ் ஆக முடியல. அந்த காரை சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க, அப்படியே காரை பிடிச்சி தள்ளுறாங்க, ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க, சைடில் இருக்க மிரரை போட்டு உடைக்கிறாங்க. அதை வந்து கோபத்தில் இருக்கிற அன்பின் மீதில் எப்படியாவது அவர் தொட்டணும்னு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு, அதாவது கேரளா ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியிலே இது புதுசாக இருக்குது. என்ன மம்மூட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், அங்கே குடியாக இருக்கட்டும், துல்கர் சல்மான் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்கிற மாட்டாங்க. நான் ஆக்டர்னால் அவங்க ஆக்டர், அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரி இதை கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த அன்பின் மிகுதியில் ஏதாவது பண்ணுற வேலைகள்லாம் அந்த கோமாளி தனம்லாம் அங்கே பண்ண மாட்டாங்க. ஆனால் கேரளா ஆடியன்ஸ் விஜய் இப்படி பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கேரளாவிலேயே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா விஜயின் மேலே இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப அடுத்தடுத்து கடைசி படம்ன்ட்டார், இல்லைனா டைரக்ட் மலையாள படம் கூட நடிக்கலாம் போல. அந்தளவுக்கு நேற்று ஒரு பெரிய க்ரௌடு 200 ஏர்போர்ட்டில் கூடியிருக்கு. ரெண்டாவது ரொம்ப ஒரு 14-17 வருஷம் கழித்து கேரளாவுக்கு ஷூட்டிங் போகிறாரு அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலி தேர்தல் நேரம், அது இல்லாமல் வந்து அவர் கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கிற நேரம் அப்படின்னும் போது தமிழ்நாட்டை தாண்டி இன்றைக்கி அங்கேயே இவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னும் போது எல்லோரும் யோசிப்பாங்கல்ல, சே நல்ல மனுஷன்தான் போல் இவ்வளோ மாசு இருக்கேன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் வந்துட்டு அவர் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுமா சார்? இல்லை, அங்கே வந்து நீங்கள் நடிகர் விஜயாக தான் அங்கே மக்கள் பார்த்தாங்க பெரும்பாலும். அதோட இம்பாக்ட் இங்கே சொல்கிறேன். இல்லை, இங்கே வராது உங்களுக்கு. இங்கேயுமே உங்களுக்கு கூட்டம் இருக்கே. இங்கேயுமே இப்போ எங்கே போனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாலும் ஒரு பெரிய க்ரௌடுக்கு தேர்தல். ஒன்றுமும் வந்து அவர் வந்து அரசியல்வாதியாக ஃபுல்ஃபில்லாக அவரே ஆகலை. ஒன்றும் அவரே அரசியல்வாதியாக ஃபுல். 2026 தான் அவர் வரப்போகிறார். இப்போ வந்து நடிகராக தான் அவரை பார்க்குறாங்க, நடிகராக தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரெண்டே ரெண்டு அறிக்கைகள் கொடுத்துருக்கிறாரு கட்சி ஆரம்பித்த பிறகு. மற்றபடி எதுவும் மற்ற பொது விஷயங்களுக்கு எதுவும் தொடர்ந்து பேசலை. அப்போ ஒன்றும் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ஆக்டராக தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒன்றும் நடிகராக தான் பார்க்குறாங்க. அந்த நடிகர் விஜய்க்கு வந்த கூட்டம் தான் இது. இங்கே உறுப்பினர் சேர்க்கைக்கோ இந்த வெற்றி கழகத்துக்கோ எதுவும் பெருசாக வந்து இம்பாக்ட் இருக்காது. அது ஒரு நடிகர் விஜயாக தான் ஒன்றும் பார்க்குறாங்க. ஓகே, அவ்வளோ க்ரௌடு இருக்குது, பட் உள்ளே உட்காந்துக்கிட்டு சாஃப்டாக அவங்கள வந்து தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்கிறது, ஒரு கட்டத்தில் போய் மேலே நின்றுட்டு கை காட்டுறது, இதெல்லாம் வந்து இன்னும் அவர் அந்த இதை மாற்றிக்கவே இல்லை சார், அப்படியே தானே இருக்கார். இல்லை, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்தோம். எம்ஜிஆர் அந்த காலத்தில் இருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் இதே ஸ்டைல் தான் பண்ணுவாரான். அதாவது ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது பண்ணுறோம், வேன் மேலே இல்லை, ஏதாவது ஒரு பில்டிங் மேலே ஏறி கை காட்டுறது. இந்த மேலே இருந்து கை காட்டுற பழக்கம் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் தான் ஆரம்பிச்சது. ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு போர்ட்டிகோ மாதிரி இருக்கும்,
அதை வந்து பர்பஸாக அங்கே வந்து அந்த இடத்துல நின்று கை காட்டுவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது போகிறப்ப ஏதாவது ஒரு பில்டிங் மேலே ஏறி நின்று கை காட்டுவார். நம்ம அந்த இருவர் படம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதாவது எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து நேராக ஒரு பெரிய க்ரௌட் நிற்கும் கை காட்டுவாங்க. இது வந்து ஒரு அரசியலுக்கு உள்ளே வரக்கூடிய அவர் ஒரு ஸ்டேஜில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது அவர் கரெக்டாக பண்ணுறாரு, விஜய் பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். கேரளாவில் இந்த அளவுக்கு இப்படி இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், அவர் ஏதாவது விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு ஃபுல்லாக அதை பற்றினது தான் ஓடிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் எப்படி தோணுது அப்படின்னா இதுக்காகவே அவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா இன்றைக்கி போயிட்டு பண்ணுறாரு, போய் மக்களை மீட் பண்ணுறாரு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் போயிருக்கா ஆல்ரெடி. ஸோ எல்லாமே ஒரு பிளான்டாக தான் தெரியுது. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? இல்லை, தமிழ்நாட்டில் பண்ணுறப்ப அது பிளானடு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான். இந்த இடத்துல பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணுறாரு அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ண போகிறாங்கிறது ரொம்ப கான்ஃபிடண்டாக வைக்கிறாங்க. பண்ணலாம். அது லீக் பண்ணுறது, மன்ற ஆட்களை வர சொல்கிறது, எலெக்ஷன் நேரம், எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க, கட்சி ஆரம்பித்த பிறகு அதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்த க்ரௌட் அந்த ஒரு மாஸ் காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. கேரளாவில் அவ்வளோ கூட்டத்தை நீங்கள் சேர்க்க முடியாது. கேரளா ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. கேரளாவில் சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் தான். ஓகே, அது நீங்கள் வந்து லீக் பண்ணாலும் சரி, நான் வர்றேன்னு போஸ்ட்டு அடிச்சு விட்டாலும் சேர மாட்டாங்க ஆள். அதான் இன்னொன்று நின்றுட்டுருக்காங்களா? ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணலாம், பாண்டிச்சேரியில் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி விஜயினுடைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, லீக் பண்ணாலே போதும் வந்துடுவாங்க. ஆனால் கேரளாவில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. கேரளாவில் கேரளா நடிகர்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் சேராது. அப்படிங்கும் போது இது தானாக வந்து ஒரு எழுச்சியில் வந்து விஜய் பார்க்கணுங்கிற சேர்ந்த கூட்டம் தான் அது. இது வந்து பிளான்லாம் கிடையாது, ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் தான் அது. இப்போது அரசியல் சம்மந்தமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் பண்ணக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரால்ஸாகவும் போகுது. ஒரு பக்கம் வந்துட்டு ஓகே இதையாவது பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வீடு ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த வீட்டில் விஜய் தங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? எல்லா அரசியல் கட்சியுமே தான் டொனேஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வெள்ளம் நடந்தது, வெள்ளம் வந்துச்சு இல்லையா, நம்ம கன்னியாகுமரி சேலம் வந்து சாரி கன்னியாகுமரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியாவில் அப்போ வந்து வெள்ளம்லாம் வழிஞ்சு நார்மலாக லைஃப்க்கு அவங்க வந்த பிறகு தான் விஜய் போய் அங்கே பார்த்தார். எல்லாம் அந்த அவங்க நார்மல் லைஃப் கொண்டாங்க வந்து எல்லாம் ஃப்ளைட்லாம் போக ஆரம்பித்த பிறகு தான் ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு 10 கிலோ அரிசியும் 2 ஃபோட்டோ. இது நார்மல் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய வேலை தான். ஆனால் விஜய்கிட்ட அப்படி வேறு எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் நான் சராசரி அரசியல்வாதியாக இருக்காதீங்க. ஆனால் திருப்பி திருப்பி அதை தான் பண்ணுறாரு. இந்த வீடு கொடுக்குறது, ஒரு 10க்கு 10 ஒரு வீடு கொடுக்குறது, ஒரு 10க்குள்ள அரிசி கொடுக்குறது, சாப்பாடு போட்டு பக்கத்தில் ஃபோட்டோவை கொண்டு போய், இதெல்லாம் வந்து பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயம். ஒரு யங்ஸ்டரு ஒரு புதுசாக வர்றீங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், புதுசாக ஒரு அரசியல் சொல்லுங்கள், எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அதுவே ஒரு பெரிய அந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக தார். ஓகே, இப்போ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக விஜயினுடைய அந்த செய்தி தொடர்பாளர்கள் சில பேர் பேசுகிறத எல்லாமே கன்டென்ட்டாக தான், ட்ரோல் கன்டென்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும் போது இது எல்லாமே விஜயை கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு புது விதமான அரசியலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஓப்பனாக சொல்லணும், விஜய்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதை என்ன சொல்ல போகிறார் அவர்? நார்மலாக மற்ற அரசியல் கட்சிகள் செய்கிற மாதிரி அதே வேலையை செஞ்சார்னா இவர் 10 வருஷம் தான் காண போயிடுவார். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த அறிக்கையை அப்படி எடுத்துக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் அந்த பாலியல் இதாகும்போது அந்தவுக்கு அறிக்கை கொடுக்குறாரு, சிஏக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு பதிலாக அவர் வேறு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா அறிக்கை விடுறது இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். அதை வந்து ஒரு பேப்பரில் விடுவாங்க, இவர் வந்து கொஞ்சம் ட்விட்டரில் போகிறார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். ட்விட்டர்லேயும் இந்த ஆப்லேயும் மட்டுமே கட்சி நடத்த முடியாது. கள நிலவரம்னு ஒன்று இருக்குது, களத்தில் நீங்கள் இறங்கினா தான் அதனோட ரியாலிட்டி தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஆட்களை சேர்க்கணும், ஒரு க்ரௌடு போகணும், ஒரு பெர்மிஷன் வாங்கணும், நிறைய எதிர்ப்பு இருக்கும், நிறைய ஆதரவு இருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் அவன் ஒன்றும் அவர் ஃபேஸ் பண்ண ரியாலிட்டிக்கே ஒன்றும் வரல. ஒன்று தியரி தான் படிச்சுட்டே இருக்கிறார். ஓகே ஓகே, ரியாலிட்டிக்கு ஒன்றும் வரல. அது வர்றப்போ தான் விஜய் தாக்கு பிடிப்பாராங்கிறது தெரியும். ஏன்னா அந்த அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல், அரசியல் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அரசியல்லாம் பயங்கரமான அரசியல். யார் யார் கூட இருக்கவன் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. விஜயகாந்தே நில குளிஞ்சு போயிட்டார். அதாவது நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் பற்றி சொல்லலாம். விஜயகாந்தனுடைய சிறுவயது நண்பர் சுந்தரராஜன், விஜயகாந்தனுடைய சிறுவயது நண்பர் சுந்தரராஜன், அவர் கூட நண்பர் நண்பராக இருக்கார், பழகிட்டு வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறப்ப கட்சியில் இருக்கிறாரு. அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக போயிடறாரு. ஓகே, விஜயகாந்துக்கு அதை தாங்கவே முடியல. கூடவே இருந்த ஃப்ரெண்டு, கிளாஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஐயோ, விஜயகாந்தனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. மதுரை மேற்கு தொகுதியிலே தெற்கு தொகுதியில் நிற்கிறாரு, சீட்டு இவர் தான் கொடுக்குறாரு. ஏடிஎம்கே அலையன்ஸில் ஜெயிக்கிறாரு, ஜெயித்த பிறகு போய் அங்கே போய் சேர்ந்துறாரு. ஒரு குரூப் போனாங்க, இந்த மாஃபா பாண்டியராஜன், அருண் பாண்டியெல்லாம் போனப்போ அந்த குரூப்பில் இவரும் போயிட்டார். ஓகே, விஜயகாந்தால் அதெல்லாம் டைஜஸ்டே பண்ண முடியல. ஆனால் சின்ன வயசில் ஒன்றா சுற்றிட்டு இருந்த பையன், ஒன்றா டவுசர் போட்டு ஒன்றா விளையாண்டுட்டு இருந்தோம், ஒன்றா சினிமா பார்த்துட்டு, ஒன்றா வசதியில் அடிச்சுட்டு, ஒன்றா படுத்து, ஒன்றா எந்திரிச்சு, ஒன்றா சுற்றிட்டு இருந்தவன் திடீர்னு அரசியலுக்காக போயிட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியலில் நடக்கும். ஓகே, அதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் விஜய்க்கு வேணும்.
அதெல்லாம் களத்துக்கு வர்றப்ப தான் தெரியும். யார் பக்கத்தில் இருக்கிறவன் இந்த நேரத்தில் எங்கே போவான், ஏவன் வந்து கழட்டி விட்டு போவான், ஏவன் காலை வருவாங்கிறதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வந்த பிறகு தான் அதனுடைய தெரியும். இந்த ரெண்டு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டு அறிக்கையிலையுமே பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் இப்போ பாண்டிச்சேரியில் யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா NR காங்கிரஸ் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. NR காங்கிரஸை பற்றி டைரெக்டாக அவரால் குறை சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஏதாவது மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் 99 இயர்ஸ்க்காக கான்ட்ராக்ட் பேசிஸில் பாண்டிச்சேரியில் வாங்கி கட்ட போகிறாராம் விஜய். விஜய் சார், ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு டீலிங் அங்கே போயிட்டுருக்கு. அதனால் நேரடியாக NR காங்கிரஸை எதிர்க்க முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு யாரோ தவறு செய்ததற்கு தண்டிக்கணும், அந்த அரசாங்கத்தின் மேலே நிறைய குற்றம் சாட்டுற பயப்படுறாரு. ஓகே. அதே மாதிரி இப்போ சிஐஎன்ஆர்சிஐ ப்ராப்ளம் வர்றப்ப இந்த சிஐஏ கொண்டு வந்தது யாரும் மத்திய அரசு. மாநில அரசு என்ன செய்ய முடியும்? நீங்கள் மத்திய அரசை நேரடியாக எதிர்க்க முடியல. மத்திய அரசு இந்த சட்டத்தை தரப்படணும், இதனால் பாதிப்பு இருக்குது அப்படின்றத விளக்கமாக சொல்ல முடியும். 4 லைனில் ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அதோட நிப்பாட்டிட்டார். அப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாகவே இருக்கிறார். ஒன்றும் தியரியாகவே இருக்கிறார். ஒன்றும் ப்ராக்டிக்கலுக்கு வரல. வர்றப்ப தான் அதை தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது தெரியும். பிஜேபியில் அண்ணாமலை வந்து சொல்லி அடிப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ வரும் பாருங்க, ஒரு வாரத்தில் ஈடி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தான் நிறைய விஷயங்கள் பண்ணார். இவர் படங்களில் பண்ணுற விஷயங்கள், படங்களில் வசனங்கள் பேசும்போதே ஈடி அவ்வளோ வருவாங்க. இப்போ வந்து வார்த்தைக்கு வார்த்தை எல்லாருமே 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டார், 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டார் அப்படின்னு. இப்போ இவ்வளோ நாள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு, கட்சிக்காக எவ்வளோ செலவு பண்ண போகிறாரு, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும்ல சார்? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். இப்போ 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தாருன்னா கடைசி படமாக ஒன்று இது கோட் பிடிச்சி ஒன்று படம் பண்ண போகிறாரு அப்படின்றாங்க. ஆனால் அதுவுமே அவர் கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அரசியலில் அதை சம்பாரிச்சுட்டு வந்து போடுறதுக்கு உண்டான வேலைகள் கிடையாது. 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்தில் என்னென்ன வேணாலும் மாற்றம் நடக்கும். 2 வருஷத்தில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஓகே. இப்போதைக்கு அவர் எடுத்துருக்கக்கூடியமோ இதுதான் கடைசி படம். இதே மாதிரி கடைசி படம் தான் நிறைய பேர் சொல்லிட்டு கடைசியில் மாற்றிருக்காங்க. அது மாதிரியான நிறையா நடந்திருக்கு. அரசியல் இதோட இந்த கடைசி தேர்தல் என்னுடைய தேர்தல்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய தேர்தலில் சந்தித்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒன்றும் செயல்பாடு ஒன்றும் ஆரம்பிக்கலை. அது வந்த பிறகு தான் தெரியும் இவருடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்குன்னு. சார், கடைசி படம் கடைசி படம்னு சொல்கிறாங்க 69. இருந்தாலும் வந்துட்டு அதில் யார் டேரக்டரு, யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு மாதிரி குழப்பமாக தான் போயிட்டுருக்கு. வெற்றிமாறன்றாங்க, அட்லின்றாங்க, யார் சார் பண்ண போகிறாங்க? இப்போ ஃபைனலாக வந்து ஹெச் வினோத், அட்லி ரெண்டு பேர் தான் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே. அதில் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக தெரிஞ்சு 99% அட்லி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லி ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கார். சன் பிக்சர்ஸில் அல்லு அரவிந்த் படம் ஒரு படம் பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட்டில் இருக்கார். இருந்தாலும் கூட இந்த படத்தை அட்லி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிட்டிங் பேசியிருக்கிறாங்க போல். ஏன்னா அட்லிங்கிறது விஜயினுடைய ஒரு ரசிகராக இருந்தவர், தன்னுடைய அண்ணன், தம்பி, அவர் தம்பி இவருக்கு அண்ணன். ஓகே. அதனால் வந்து அந்த கடைசி படங்கும் போது அரசியல் கண்டிப்பாக இருக்கும். அரசியல் பஞ்ச், அரசியல் பாட்டு எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். அப்படிங்கும் போது அதுக்கு தன்னுடைய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆள் இருக்கணும்னா அட்லி தான். வினோத் அந்த கம்ஃபர்டபுளுக்கு வருவாராங்கிறது சந்தேகம். வினோத்தினுடைய ஸ்டைல் வேறு, எல்லோரும் தெரியும். அப்படிங்கும் போது அட்லி தான் சூஸ் பண்ணுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அட்லி பண்ணதுக்கான தான் ஃபைனல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இவ்வளோ நாள் வந்து அரசியல் படத்தெலாம் தவிர்த்துட்டே வந்தாரே சார், இப்போ எப்படி ஃபுல்லாக அரசியல்? ஆமாம், அரசியல் கட்சி அரசியல்வாதி ஆகிட்டார்ல. மக்கள் இதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரில் இப்போ அப்படிங்கும் போது அவர் தான் அடுத்த படத்துக்கு அடுத்த தலைவர் அவர் ஆகிட்டார். அவர் தன்னுடைய கட்சியை, கொள்கை, கட்சி பாடல் கூட அந்த படத்தில் வைக்கலாம். கட்சியினுடைய கொடியை கூட படத்தில் காட்டலாம். பஞ்ச் டைலாக் பேசலாம். அவர் என்ன மாதிரி அரசியலை கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் கொண்டு வரலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து ஹெச் வினோத் மாதிரியான ஆள் வந்து எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? ஆமாம், வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்காது. ஹெச் வினோத்துடைய ஸ்டைலே வேறு. அஜித் வேறு மாதிரியான படம் பண்ணவர், கார்த்தியை வச்சு வேறு மாதிரியான ஒரு படத்தை கொடுத்தவர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறாங்க? அதனால் அட்லி தான் கம்ஃபர்டபுளான ஆள். அட்லி பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வெற்றிமாறன் தானே சார் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க? வெற்றிமாறன்லாம் எப்படி வரும்? நீங்கள் வெற்றிமாறன் படம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் போகும் அப்படிங்கும் போது அந்த இழுவைக்கெலாம் விஜய் வர மாட்டார். ஏன்னா வெற்றிமாறன் அந்த மாதிரியான படங்கள் பண்ணவும் மாட்டார். ஓகே. அரசியல் படம் பண்ணனா ஒரு சமூக நீதி அந்த மாதிரியான விஷயங்களை தொடக்கூடிய படமாக வெற்றிமாறன் பண்ணுவார். விஜயை வச்சுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தப்போ அந்த மாதிரியான படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் வெற்றிமாறன் டேட்டும் அதிகமாக போகும். ஏன்னா வெற்றிமாறனுடைய லைன் அப்போ அடுத்து வெற்றி கரை வரிசையாக இருக்குது. உங்கள் விடுதலை டூ இருக்குது, அடுத்து வாடி வாசல் இருக்குது, வரிசையாக அவருடைய இதுவும் இருக்கனால ரெண்டு பேரும் டேட் வைஸும் நிறையா இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஒன்றும் சிங்க் ஆகாது. அதனால் வெற்றிமாறன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் சார், ஒரு கால் ஷீட் கொடுத்தா கூட அது ஒரு ஷார்ட் டீமில் முடிக்கணுன்றதானே எப்போவுமே இருக்கும். இப்போ 2 இயர்ஸ் ஓகே, பட் விஜய் எப்போவுமே அது ஒரு 40 நாள், 50 நாள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியே இருக்காரு சார். ஒரு படத்தில் இறங்கிட்டனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கெட்டப்புக்கு மாறிடுறாங்க. ரெண்டாவது அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுறாங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணி அதில் ட்ராவல் ஆகிட்டு அது சீக்கிரம் முடிச்சிடணும். அது நல்ல விஷயந்தான். முந்தையெல்லாம் ஒரு 30 நாள், மேக்ஸிமம் 40 நாள் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கே போகும். எவ்வளோ பெரிய படம் வந்தால் கூட 2 ஷெட்யூல்,
ஒரு ஷெட்யூல் இருந்ததுனா ரெண்டு ஷெட்யூல், ஃபஸ்ட் ஷெட்யூல் போயிடுச்சா செகண்ட் ஷெட்யூலோட படம் முடிஞ்சிடும். பெரிய படம், பெரிய ஹிட் படம், பல கோடி கலெக்ஷன் கொடுத்த படங்கள்லாம் அப்படி தான் போச்சு. இப்போ தான் வந்து 100 நாள் 150 நாள் எடுத்து வந்து எடுத்து கட் பண்ணி தூக்கி அப்படியே வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. நான் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் எடுத்த படங்கள் வந்து பெரிய அளவில் கலெக்ஷனும் கொடுத்தது, நிறைய நாட்களும் உழவு செஞ்சது, ஷூட்டிங் டேஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் டேஸ் அதிகமாக இருக்குது, படம் ப்ரொஜெக்ஷன் டேட் கம்மியாகிருது, படம் ஓடுறது கம்மியாகிருது, படம் எடுக்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ அது டெக்னாலஜி வைஸ் இப்போ நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ முன்னெல்லாம் படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஊட்டியில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷாட் வைக்க முடியும், ஒரு 8 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைக்க முடியும்னா ஒரு 5 மணிக்குள்ளே முடிச்சிடணும், மிஸ்ட்டு வந்து எடுக்க முடியாது. அப்புறம் எடுத்த இப்போ ஃபுட்டேஜை வந்து நீங்கள் வந்து அங்கே பார்க்க முடியாது. ஓகே, அதை சென்னையில் கொண்டு வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை ப்ரிண்ட் போட்டாலும் சவுண்டில் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் சவுண்ட் நெகட்டிவ் எடுத்து வந்து இன்னும் பேரல் பண்ணி டபுள் பாசிட்டிவ் பார்த்தா தான் அதனுடைய ஒரிஜினலே தெரியும் நமக்கு. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே ஊட்டியிலேயே 28 நாள் 30 நாளில் ஃபுல் படத்தில் எடுத்துருக்காங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் படம் எடுக்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ பன்னீர் பூஷ்பங்கள்னு ஒரு படம், அந்த படங்கள்லாம் வந்து 28 நாளோ 26 நாளோ எடுத்திருக்காங்களாம். ஓகே, அந்த படத்தை பாடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கிட்ட சில சாங் இன்னைக்கு கேட்டுகிட்டு இருக்கும். அந்த பூந்தொழி ஆடெல்லாம் சாங்கு, அந்த பாடலாம் செய்வாங்கன்னா ஹீரோ ஹீரோ எல்லாத்தையும் ஏற்றி ஒரு வேனில் உட்கார வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்களாம். ஏதோ நல்ல லொக்கேஷன் வந்து இறங்கி அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துட்டு திருப்பி அப்படியே போயிடுவாங்களாம். இப்படிலாம் படம் எடுத்துருக்குறாங்க. அப்படிலாம் எடுத்த படங்கள் நல்லா பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள், பெரிய அளவில் கலெக்ஷன் கொடுக்கப்பட்ட படங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பாட்லேயே மானிட்டர் இருக்குது, ஸ்பாட்லேயே எடிட் பண்ணலாம், ஸ்பாட்லேயே டப் பண்ணலாம், சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணலாம், இன்றைக்கி எல்லாம் வந்துருச்சு. இருந்தால் கூட இன்றைக்கி 150 நாள் 200 நாள் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்து படத்தை பார்த்துட்டு திருப்பி அதை கட் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஆனால் விலை விஜய் வந்து பழைய அந்த செட்டப்பில் ட்ராவல் ஆகி வந்ததுனால அவங்க அப்பாலாம் ரொம்ப ஷார்ட் டைமில் படம் பண்ணுவார். ஓகே, ஒரு காலையில் 9 மணினா ஃபஸ்ட் ஷாட் எஸ்ஏ சந்திர சேரன் 9 மணிக்கு வச்சே ஆகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி அவர் ஃபஸ்ட் ஷாட் 9 மணிக்கு வச்சிடணும். அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு பேக் பண்ணிடுவார், குறிப்பிட்ட நாள் ஒரு நாளுக்குள்ள படம். அதனால தான் அவர் கிட்டத்தட்ட 100 படத்துக்கிட்ட நெருக்கி டைரக்ஷன் பண்ண முடிஞ்சு. அந்த ஒரு பிளானட்ல வந்ததுனால விஜய் வந்து கரெக்டாக அதை ஒரு படம் ஆரம்பித்தோமா கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப சின்சியராக இருக்கார். அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்டு தான் அதெல்லாம். ஓகே, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு ஷார்ட் டைமில் படம் முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வந்தது. விஜய் படத்தில் பெருசாக அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த இஷ்யூ வந்திருக்காது. பார்த்துருக்கீங்களா, இந்த படமும் வந்திருக்காரு. ஆமாம், டிலே ஆகுது, ஷூட்டிங் போகாமல் லேட் ஆகிட்டார், ஷூட்டிங் ஷெட்யூல் போட்டு வராமல் போயிட்டார், வெளிநாட்டில் யூனிட் இருக்குது, இவர் இங்கே இருக்கிறார், அந்த மாதிரி பேச்சு இருக்காரு. கரெக்டாக ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டாக முடிச்சு வெளியே வந்துருவார். ஏன்னா அவங்க அப்பாட்ட கற்றுட்டு அந்த டிசிப்ளின். ஓகே, அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அவர் கை கொடுக்குது. அவர் இவ்வளோ பர்ஃபெக்டான ஆள், இன்றைக்கி வசூல் ரீதியாகவும் பயங்கரமாக வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ லாஸாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் அதை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் வராரு, இவங்கெல்லாம் வந்தாலுமே விஜய்க்குன்னு ஒரு வசூல் இருந்துச்சு. அவரோட வசூல் அந்த வேட்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருமே அச்சீவ் பண்ண முடியாது. இவர் திடீர்னு இப்போ அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் எப்படி சார் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை, அது நீர் வந்து தன்னுடைய நிலையை தானே தேடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு அது மாதிரி விஜய் இல்லைனா அந்த அதை ஃபுல் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க. அந்த நீங்கள் விஜய் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மஞ்சுமுள் பாய்ச்சிங்க ஒரு படம், மலையாள படம் தமிழில் இவ்வளோ ஓடுன்னு யாரோ நினச்சி பார்த்தாங்களா, 20 கோடி ரூபா அவங்களே கலெக்ஷன் ஆயிருக்கு. அது ஏதோ ஒரு வழியில் வந்து அது அதனுடைய இடத்த தேடிடுச்சு. நல்ல ப்ராடக்ட் எங்கேயாவது தன்னுடைய இடத்த தேடி போயிடும். அதே மாதிரி விஜயினுடைய இடத்த யாரோ ஒருத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. இப்போ காலங்காலமாக நம்ம பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இடத்து அடுத்தடுத்து காலங்கள் எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தாங்க, அப்புறம் ரஜினி, கமல், விஜய், அஜித், அவங்க ஒரு காலம் அந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஒரு காலம் ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களை எடுத்துக்கோங்க. நன்றி சார். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.